பிரகாஷ், கர்நாடகாவில் 40% ஊழல் அப்படின்னு செய்யப்பட்ட பிரச்சாரம் பாஜக தோல்விக்கு ஒரு காரணமா இருந்ததுன்னு திரு கிருஷ்ணசாமி பேசுறார். ரவீந்திரன் இது தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எடுபடாது, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் எடுபடாது. கர்நாடகா தென் மாநிலங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்தில் பாஜக மீதான பிரச்சாரம் எடுபடும், ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பிரச்சாரம் எடுபடாது அப்படின்னு கடந்து போனோம்னா ஏன் திமுக இவ்வளவு ரியாக்ட் பண்ணணும்? இந்த மாதிரியான ரெய்டு நடக்கிற போது ஏன் இதை வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு ரியாக்ட் பண்ணணும்? கடந்து போயிடலாமே, அதான் தமிழ்நாட்டு மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. இது அப்படி கடந்து போகிற ஒரு விஷயமா தெரியல. அந்த பிரச்சாரம் எடுபடாதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க இல்லையா? இதே பிரச்சாரத்தை டி கே சிவகுமார் மேலே பிஜேபி பண்ணிச்ச கர்நாடக தேர்தலப்போ. அவர் மேலே மொத்தம் 8 கேஸ் போட்டாங்க, 8 வழக்குகள் டி கே சிவகுமார் மேலே போட்டாங்க. அதில் இன்றைக்கும் சொத்து குவிப்பு வழக்குன்றது ஒரு பெரிய வழக்காக இன்றைக்கி வரைக்கும் நின்று இருக்கு. அந்த காஃபி டே அதிபர் தற்கொலை இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் ரிலேட்டடாக டி கே சிவகுமார் மேலே கேஸ் இருக்கு. அவரும் இவரும் ஒன்றா இருந்தாங்க போனாங்க. ஸோ அவர் மேலே வந்து டி கே சிவகுமார் தான் கர்நாடகாவில் வந்து காங்கிரஸை வந்து முன்னின்று கொண்டு போய் ஜெயிக்க வைத்தவர், பெரிய ஒரு வாரியர். சித்தராமையாவை விட டி கே சிவகுமார் தான் ஃபீல்டு ஒர்க்கர், பாஜகவோட கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர் அவர் டி கே சிவகுமார். அவர் மேலே ஏகப்பட்ட ரெய்டு. இப்போ க்வெஸ்சன் என்னென்னா, ரெய்டு நடத்தட்டும் என்ன வேணா பண்ணட்டும் இவங்க, அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. பிஜேபி ஆட்கள் மேலே ரெய்டு நடத்தினா டிஎம்கே கவர்மெண்ட் நடத்த போது நடத்திக்கிட்டுருக்கு, இவங்களும் கவுண்டர் ரெய்ட்ஸ் போகுது அவங்க மேலே. பலர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சேலத்தில் கூட ஒருத்தர் மாட்டினார், முத்துராமன். அவர் நரேந்திர மோடியோடலாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்க, அவர் மாட்டியிருக்க. அந்த மாதிரி டபுள் சைட்லேயும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க ரெய்டு நடத்துவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டம் எது, அதுதான் இப்போ க்வெஸ்சன். பெரிய நபர்களும் முக்கியம், காலகட்டமும் முக்கியம். இல்லை, அதை மக்கள் வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, தமிழ்நாட்டின் தன்மை வேறுன்னு திமுக உணர்ந்து. அந்த மாதிரி தமிழ்நாட்டின் தன்மை அதை ஏன் பெருசுபடுத்தணும், அதுக்கு அதை ஏன் பாஜக மீதான பழியாக அதை சுமத்தணும்? இல்லைங்க, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரோட்ல போற ஒரு பொண்ணை பார்த்து அவளுடைய கேரக்டர் வந்து அசாசினேட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இவன் மோசமானவன் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன், அது ஒரு டிஃபென்ஸ் ரியாக்ஷன் தானே, அது தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தானே. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் எடப்பாடி ஆட்சி, எடப்பாடி ஆட்சியில் கனிம வள கொள்ளை நடக்கலைன்னு சொல்கிறார் அவர், கிருஷ்ணசாமி சொல்கிறார். மணல் அள்ளுவதற்கு அனுமதி கொடுக்காமல் இருந்தார். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதே கரிகாலன், இதே ரத்னம், இதே ராமச்சந்திரன் இப்போ ஆரம்பிக்கல வேலையெல்லாம். எடப்பாடி ஆட்சியில் கன்யூ பண்ணுறாங்க. எடப்பாடி ஆட்சியில் வந்து பிகினிங்கில் சேகர் ரெட்டி மேலே ரெய்டு நடக்குது, அமலாக்கத்துறை ரெய்டு நடக்குது. 2000 கோடி ரூபாய் இன்ட்ரொடக்ஷன் வரும்போது சேகர் ரெட்டி மேலே நடக்குது. அப்படியே எடப்பாடி வந்து அள்ளிக்கிட்டார், யார, கரிகாலனை அள்ளிக்கிட்டு அவர் போனார். இதே கரிகாலன் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேருந்து 15 வருஷமா இந்த சாம்ராஜ்யம் நடக்குது. மணல் மாஃபியான்றது தமிழகத்தோட வரலாறு வந்து 15 ஆண்டு காலத்துக்கு மேல நடக்குது கரிகாலனுடைய விஷயம். இப்பயும் அது கண்டினியூ ஆகுது, அதுக்கான பலனை அனுபவிக்க போறாங்க இல்லை போறாங்கன்னு. ஆனா இந்த 4.5 ஆட்சி, நீங்க இன்னைக்கு திமுக ஆட்சியில ரெய்டு பண்றீங்க சார், நீங்க 9 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்திருக்கீங்க, 9 வருஷத்துல ஏடிஎம்கே ஆட்சியில எத்தனை தடவை நீங்க ரெய்டு பண்ணீங்க? தலைமைச் செயலகத்தில் நடந்தது, அது ராமமோகன் ராவ் தலைமை செயலாளர் வீட்டில் நடந்து அதெல்லாம் வந்து ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. குட்கா வழக்குன்றது வேற சார். இன்னைக்கு நடக்கிற மாதிரி துறை வாரியான அமைச்சர்கள், ரைட்டுங்களா, துறை வாரியான அமைச்சர்கள் மீது நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க கார்த்திகேயன். அதெல்லாம் வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல, ஜெயலலிதா இறப்பின் போது யார் அடுத்த அதிகாரத்துக்கு வருவாருன்னு தெரியாத சூழ்நிலையில் அந்த டைமில்
சேகர் ரெட்டி மேல நடந்தது, எடப்பாடி வீட்லயே எடப்பாடியுடைய சொந்தக்காரங்க மேலேயே பெங்களூர்ல நடந்தது. அந்த ஒப்பீடே வேண்டானார் மருத்துவர் பேசும்போது. ஏடிஎம்கே மேல அவங்க செஞ்சாங்களா, மற்ற மாநிலங்கள்ல அவங்க செய்யறாங்களா, மற்ற கட்சிகள்லேருந்து போய் சேர்ந்து விட்டாங்கன்னா செய்யறாங்களாங்கிற ஒப்பீடே வேண்டாம். ஒப்பீடு ஏன் இவங்க வந்து தவறு செய்யறாங்க, இவங்க தவறே செய்யாம இருக்கலாம். அப்ப நான் திருப்பி கேட்கிறேன் அவரை, டாக்டர் நான் திருப்பி கேட்கிறேன், ஏடிஎம்கே தவறே செய்யலையா? ஏன் எங்க அண்ணாமலை ஏடிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு ஒன்று சொன்னார, சும்மா சொன்னாரா? ஏடிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு ஒன்று வந்து நான் சொல்லுவேன், அதிமுக தவறு செஞ்சது, அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு அண்ணாமலை சொன்னார். அது இன்னும் பண்ணல பண்றான்றது அடுத்த விவாதம். ஆனா ஏடிஎம்கே தவறே செய்யலையா? இதே பிஜேபி வந்து ஏடிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு ஒன்று, டிஎம்கே ஃபைல்ஸ் ஓகே, டிஎம்கே பண்ண தவறுகளை வந்து சுட்டி காட்டினது அது ரைட்டு. திமுக தவறு செய்யலன்னு தானே சொல்லணும். திமுக வந்து தவறு செஞ்சதை வந்து நடவடிக்கை எடுக்கிற போது அந்த மற்ற தவறுகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு எங்க தவறுகள் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றது சரிதானா இல்லைங்கிறதா அவரோட கேள்வி. திமுக தவறே செய்யலன்னு சொல்றதானே சரியானதா? அதுதான் சார். இப்போ ராஜஸ்தான்ல 25 இடங்கள்ல ரெய்டு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, 25 இடங்கள்ல ரெய்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜஸ்தானுடைய ஜல்ஜீவன் திட்டத்துல ரெய்டு, ரைட்டுங்களா? அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி மேல ரெய்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெய்டு, கோவால ரெய்டு, அந்த சூதாட்ட விடுதிகள் மேல கோவால ரெய்டு, ராஜஸ்தான்ல ரெய்டு, பஞ்சாப்ல ரெய்டு, ஆம் ஆத்மிக்கு ரெய்டு, வெஸ்ட் பெங்கால்ல ரெய்டு, இது எல்லாமே வந்து எதிர்கட்சி. கேரளாலையும் சொன்னார் சாரு, எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த அளவுக்கு வருது. இதே மாதிரி நீங்க சொல்றீங்களா, தவணர்ல அவர் பாஜக உடைய எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், மந்திரிகள், யார் யார் நடந்தது பாஜக சேர்ந்தவங்க சொன்னார் சார். அதெல்லாம் கரெக்ட். தொழிலதிபர்கள் மேலாம் ரெய்டு, ஜெட் ஏர்வேஸ் கூட சொன்னார் இவரு, நம்ம கிருஷ்ணசாமி, ஜெட் ஏர்வேஸ் மேல நடவடிக்கை. ஏன் சார் அதானி மேல நடவடிக்கை இல்லை? அதானி மேல ஹிடன்பர்க் அறிக்கை வந்திருக்க, அதானியுடைய முறைகேடுகள், அதானியுடைய வளர்ச்சி, அதானியுடைய 20,000 கோடியை வந்து ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறார. ஏன் சார் அதானி மேல மட்டும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? செலக்டிவா இருக்குன்றது செலக்டிவ் அம்னீஷியா. சரி பேசுவோம். அதே நேரத்தில் இன்னொன்னு பதிவு பண்றேன், இந்த ஈடின்ற அமைப்பு வந்து ஃபுல் சாச்சுரேட்டட் அமைப்பு கிடையாது. நான் ஜெயலலிதா சொன்னதுதான் சொல்றேன், இவர்கள் எல்லாம் வானத்திலிருந்து குதிச்சவங்கலாம் இல்ல. இவங்க லஞ்சம் வாங்கி மாட்டின வழக்குகள் வந்து ஏராளம் ராஜஸ்தான்ல வந்து ஆன்டி கரப்ஷன் பியூரோ அரெஸ்ட், அதே மாதிரி டெல்லியில லிக்வர் கேஸ்ல வந்து 5 கோடி ரூபாய் பிரைபு, சிபிஐயும் இடியும் சேர்ந்து 75 லட்சம் ரூபாய், 104 கோடி ரூபாய் வழக்கில் 75 லட்சம் ரூபாய் வாங்கின வழக்கு. இப்படி இடியுடைய தவறுகள் என்பது ஏராளம். இன்னொன்னே ஒன்னே ஒன்று சார், இவங்களோட டார்கெட் என்ன தெரியுமா சார்? இவங்க வந்து இப்போ கெஜ்ரிவாலை டார்கெட் பண்ணிட்டாங்க இல்லையா, அடுத்தது தமிழக முதல்வரை டார்கெட் பண்ணுவாங்க. தமிழக முதல்வரை இவங்க டார்கெட் பண்ணுவாங்க, டார்னிஷ் பண்ணுவாங்க. அந்த டார்கெட்டும் டார்னிஷும் அழிக்கிறது, பேர் அழிக்கிறது, பேர் அழிக்கிறதும் இந்த வேலைகளை வந்து இவங்க கரெக்டாக இவங்க பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ ரெய்டு கனிம வள கொள்ளை பற்றி டாக்டர் பேசினா இல்லையா, அந்த கனிம வள கொள்ளை வந்து வெறும் குவாரிகளோடு தான் நிற்குது. சம்பந்தப்பட்ட துறையில் ஏதோ ஒரு விஷயம் வந்து இடிக்கு நடந்ததாக நாங்கள் சந்தேகப்படுறோம்.